ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் கொய்டோட பல முக்கியமான செய்திகள் இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கொய்டோடைய டினார் மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு திராவிட மதிப்பு 1041 ரூபாய் உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு திராவிட மதிப்பு 268 ரூபாய் உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 500 ஃபீல்ஸும், இலங்கைக்கு பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் எல்லா நாடுகளுக்கும் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷனும் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் வெறும் 750 ஃபீல்ஸ் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் ஒரு சில இடங்களில் 1.5 தினார், ஒரு சில இடங்களில் 750 ஃபீல்ஸும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்நாதா எக்ஸ்சேஞ்ச், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், ஏஆர்ஒய், யூஜே, அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் மற்றும் லூலு எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்ச்களில் அதிகமான ரேட் கொடுக்கறதா பலரும் தெரிவிச்சிருந்தாங்க. இதில் முக்கியமான விடயம் என்னென்னா, எல்லாருமே இந்த மாதிரி பிரான்ச்களுக்கு சென்று பணத்தை அனுப்புங்க. ஜம்மியாக்கல்ல இருக்கிற சின்ன மிஷின்களில் பணம் போடாதீங்க. அங்கே வந்து ரேட்டும் கம்மியாக தான் கிடைக்கும். அடுத்தது 1.5 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா வரைக்கும் வித்தியாசம் இருக்குது. இலங்கைக்கு இந்தியாவுக்கு 2-3 ரூபாவில் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பிரான்ச்சில் போய் போட்டிங்கன்னா. தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கார் தங்கதி விலை 14 தினார் 571 ஃபீல்ஸ், 1 கிராம் 21 கார் தங்கதி விலை 17 தினார், 1 கிராம் 22 கார் தங்கதி விலை 18 தினார் 700 ஃபீல்ஸ், 1 கிராம் 24 கார் தங்கதி விலை 19 தினார் 450 ஃபீல்ஸ். மறுபடியும் 100 ஃபீல்ஸில் தங்க விலை குறைஞ்சிருக்குது. 18-17 வர ஐடியாவே இல்லை போல இருக்குது. 22 கேரட் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். இலங்கை தூதரகத்தின் ஒரு முக்கியமான அறிவிப்பு. நேற்றைய தினம் கூட வீடியோ போட்டதை நிறைய பேருக்கு பார்க்க கிடைக்கலன்னு நினைக்கிறேன். யாருமே பார்க்கல. இலங்கை தூதரகத்தில் பதிவு செஞ்சவங்களுக்கான பதிவு இலக்கத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. கட்டாயம் தூதரகத்துக்கு போங்க, பதிவு செஞ்சவங்க. இது சம்பந்தமான மேலதிக தகவல், பேர் லிஸ்ட் எல்லாமே வீடியோட கடைசியில் போட்டிருக்கேன். வாங்க பிரதான செய்திகளை பார்க்கலாம். குவைத்துடைய பிரதிநிதி அப்துல் கரீம் அல் கந்தரி அவர்கள் முக்கியமான ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாரு. உள்ளூர் முகவர்களை ரத்து செய்யுமாறு கேட்டிருந்தாரு. காப்பீடுகளுக்கான தரவுகள் மற்றும் வணிக மற்றும் வர்த்தக அமைச்சகத்தின் பல முக்கிய தொகுப்புகளில் வெளிநாட்டவர்களுடைய பங்களிப்பு மிக அவசியம் என்பதையும் தெரிவித்திருக்கின்றாரு. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டவர்கள் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது மறுபடியும். ஆனாலும் இப்போதே அரசாங்கம் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. எதிர்வரும் நாட்களில் என்ன மாதிரி குழப்பம் வரும்னு தெரியல. ஆனாலும் இந்த செயல் திட்டம் உருவாகிச்சுன்னா நிச்சயமாக படித்த பட்டதாரிகள் நிறைய பேருக்கு, எங்களுடைய நாட்டவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அரசு எந்த மாதிரியான ஒரு சூழலை மறுபடியும் உருவாக்குவாங்க அப்படின்றத. அடுத்ததாக 2023 2027 வரைக்குமான சட்ட ஒப்புதல் மூலத்தை வந்து அரசாங்கம் 5 முக்கிய அச்சுகளை கொண்ட அதன் வேலை திட்டத்தை தேசிய சட்டமன்றத்திடம் ஒப்படைத்தது. முதலாவதாக பொது நிதி நிலைத்தன்மை, இரண்டாவதாக பொருளாதார நிகழ்ச்சி நிரல், மூன்றாவதாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் திறனான மேம்பாடுகளை செயல்படுத்துதல், நான்காவது நிலையான நலன் மற்றும் வலுவான மனித மூலதனத்தை செயல்படுத்துதல், ஐந்தாவது அரச உற்பத்திகளை மேம்படுத்துதல், ப்ரொடக்டிவ் கவர்மெண்ட். இப்போதைக்கு இவ்வளவுதான் தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமான தகவல்களை வெளியிடுவாங்க. இன்னும் பல சட்டங்களை வந்து நியமிக்கப்படலை. ஏன்னா நம்மளுடைய தொழிலாளர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய விடயங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அது சம்பந்தமான தகவலும் இந்த வாரத்தில் வெளியிடலை. குவைத்துடைய மன்னரை சந்திக்க சவுதி நாட்டு முடி இளவரசர் முகமது பின் சல்மான் அல் சாவுத் அவர்கள் வருகை தந்திருந்தார். அந்த நேரத்தில் மன்னருக்கு அவர் சொன்ன ஒரு இன்பமான அதிர்ச்சி தகவல். விலை பெறுமதியான ஒரு பரிசை இளவரசருக்கு வழங்கும் போது இளவரசர் சொல்லும் ஒரு பதில், இதைவிட உங்களுடைய உடல் ஆரோக்கியம் விலை மதிப்பற்றது, உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இறைவன் உங்களை பாதுகாக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்ணியிருந்தார். அது மட்டுமல்லாது பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திரப்பட்டு வருகின்றன. குவைத்துக்கும் சவுதிக்குமான ஒப்பந்தங்களில் நிறைய திட்டங்கள், குறிப்பாக இந்த ரயில்வே திட்டங்கள் முன்னுரிமைப்படுத்தது என்றது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். சைபர் செக்யூரிட்டி மையத்தின் அனுமதியின்றி குவைத்திற்கு வெளியே தரவு எதுவும் சேமிக்கப்படாது. மின்னணு தரவுகளின் இரகசியத்தன்மை மற்றும் பாதுகாப்பை மீறும் சந்தேகங்கள் குறித்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க ஏஜென்சிகளுக்கும் ஊழியர்களுக்கும் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
முக்கியமான இதில் ஒரு விடயத்தை தெளிவாகவே சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிலேயோ ஃபேக்ட்ரியிலையோ அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஷியலாக வேலை செய்யும்போது உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு, இப்போ நீங்கள் சாதாரணமாக சிவில் ஐடி ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, அவர் சம்மந்தமான ஒரு தரவை நீங்கள் வந்து பார்க்குறீங்க, செக் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணியோ அல்லது பிரிண்ட் பண்ணியோ அவருக்கு நீங்கள் இமெயில் பண்ணுறீங்க இல்லை சென்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி தரவுகள் ஏதாவது நீங்கள் ரகசியமாக வெளியிட்டீங்கன்னா தேச துரோகமாக கருதப்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. எந்த ஒரு தரவுகளையும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து யாருக்காகவும் வெளியில் இட்டுறாதீங்க. அடுத்ததான் இன்னொரு முக்கியமான தகவல், இமோஜிகளை பயன்படுத்தி யாருடைய மனதையும் புண்படுத்தியோ அல்லது அவமதித்தாலோ அது தண்டனைக்குரிய குற்றமாகும். இமோஜிகளை யாராவது நீங்கள் தப்பான ரீதியிலையோ அல்லது யாரையாவது அவதூறு பண்ணுற விதியிலையோ நீங்கள் ஒரு கமெண்ட்லேயோ அல்லது மெசேஜிலேயோ பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அதுவும் தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. சாதாரணமாக நீங்கள் ஒரு கமெண்ட் வந்து பாசிட்டிவான கமெண்டாக போடும்போது அதில் நீங்கள் எமோஜிகள் பயன்படுத்துறதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. தவறான குறிப்புகளை பதிவு செஞ்சு அது மட்டும் இல்லாமல் இமோஜிகளையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய வயலேஷன்ஸ் அதிகமாகும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. இதுக்கு அதிகமான தண்டனையும் கிடைக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. கமெண்ட் பண்ணும்போது மெசேஜ் பண்ணும்போது பாதுகாப்பாக பண்ணிக்கோங்க. அடுத்ததா, என்னடா புதுசாக எல்லா அதிகாரிகளையும் உடனே ரெஸ்கியூ போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு இன்னும் துரிதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களே, புதிது புதிதாக ட்ரைனிங் எல்லாம் இன்னும் இன்னும் மிலிட்ரி பர்சனல் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா உள்துறை அமைச்சர் ஒரு திருக்கரும் தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. தீவிர சோதனைக்கு ஆயத்தமாகும் அதிகாரிகள், முத துணை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உதவி துணை செயலாளருடன் பாதுகாப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். நாட்டில் தேடப்படும் நபர்கள் மற்றும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கான பாதுகாப்பு பிரச்சாரங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை உறுதி செய்து இதனையடுத்து பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்தி ஒரு ஆட்சியாளருடன் அனைவருக்கும் சட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்துமாறு உத்தரவிட்டிருக்கின்றார். இனிவரும் நாட்களில் சோதனைகள் இன்னும் தீவிரமாக இருக்கும். உண்மையிலே இதில் கவலைக்குரிய விடயம் என்னென்னா, நிம்மதியாக இருக்கிற நிறைய பேருக்கு இந்த பாதிப்பு வர்றது இந்த போதைப் பொருள் வியாபாரிகளால் தான். இன்னைக்கு வரைக்கும் குவைத்தில் 10 வருடத்துக்கு 15 வருடத்துக்கு முதல்ல உள்ளவங்கள்ட்ட கேட்டால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் எப்போ அதிகமாகிச்சோ அன்னையிலேருந்து பிடிச்சிச்சு நம்ம எல்லாருக்குமே தலைவலி. முடிஞ்சால் உங்கள் அப்பார்ட்மெண்ட்கள்லையோ பில்டிங்லையோ யாருனாவது இருந்தாங்கன்னா, இப்படி விற்கிறவங்க இருந்தாங்கன்னா பிடிச்சி கொடுத்துருங்க, நிம்மதியாவது இருக்கலாம். அடுத்ததா, சால்மியா பகுதிகளில் வீடு வீடாக சென்று சோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடுகளுக்குள்ளே அப்பார்ட்மெண்ட்டுகளுக்குள்ளே எல்லா இடத்துலையும் அதிரடியாக நுழைஞ்சு சோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இதில் நான் அன்றைக்கும் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் இடத்த சுத்தமாக துப்புரவாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் 50 தினாரில் தான் நாங்கள் இருக்கிறோம், 500 தினார் கொடுக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் காசு எடுக்கட்டும், சுத்தம் பண்ணட்டும், ஹாரிஸ் இருக்கிறார் சுத்தம் பண்ணட்டும், நம்ம எதுக்கு சுத்தம் பண்ணுறோம், அது இருந்தால் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு போனீங்கன்னா அதில் பாதிக்கப்பட போகிறது என்னமோ நீங்கள் தான். 500 தினார் கொடுத்து ஒரே செக்காவில் ஒரே ஒரு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பார்ட்டிஷன் ரூம் அடித்து 10 பேர் 5 பேர்னு பேச்சுலர் ஆகலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அதனால் பிரச்சனை. தயவு செஞ்சு இந்த அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பகுதிகளை கொஞ்சம் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்களை நீங்கள் சுத்தமாக வச்சுருந்தாலும் எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா வந்த வரத்துலேயே மின்சாரத்தை துண்டிச்சுட்டு போயிடுறாங்க. குவைத்தில் சம்சாரம் இல்லாமல் இருந்தாலும் மின்சாரம் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. அப்பார்ட்மெண்ட்களில் இந்த கள்ள சாராயமோ அல்லது வேறு ஏதாவது போதைப் பொருளோ வியாபாரம் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சி கொடுக்க பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு மட்டும் கடைசியில் பிரச்சனை. அடடா வீர நடடா அப்படின்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டுநர் வந்து வண்டி எப்படி போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நடையை பாருங்க, சும்மா ஸ்டைலாக ஒரு போக்கெட்டில் கையை விட்டுட்டு சாவி எடுத்து லண்டியை லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. வண்டி எப்படி போட்டிருக்காரு பைப்புலன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வீல்சேர் பார்க்கிங்கில் ரெண்டு வண்டி போடக்கூடிய இடத்த அப்படியே க்ரோஸ் பண்ணி போட்டு போகிறாரு. என்ன ஒரு திமிரு, அதுவும் ஓட்டுநர் இவர். இந்த மாதிரி தவறு மட்டும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அப்படி பண்ணினீங்க, நீங்கள் ஷேக்கோட டிரைவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 500 தினார்லேருந்து 5000 தினார் வரைக்கும் ஃபைன் கட்ட வேண்டி வரும். அதுவும் ஒருவேளை நேராக வண்டி போட்டிருந்தா. இந்த மாதிரியெல்லாம் போட்டால் என்ன நடக்கும்னு சொல்ல தெரியாது. ஏன்னா நீதிமன்றத்துக்கு இதை ஆஜர் பண்ணாங்கன்னா இந்த காட்சியை நீதிபதி பார்த்துட்டு இவனுக்கு 10 வருஷம் ஜெயிலில் போடுங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவார். ஏன்னா ஊனமுற்றோர்களுடைய பார்க்கிங்கில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப கவனமாக இருங்க சகோதரர்களே. அடுத்ததா, ஜஹரா பகுதிகளில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்குது நேற்றைய தினம். உடனடியாக தீயணைப்பு படை விரைந்து வந்து தீயை அணைச்சிருக்கிறாங்க. எப்போவுமே தெரிவிப்பது போல தான், சிகரெட்டுகளை பிடிச்சிட்டு ரோட்டில் அணைக்காமல் போடாதீங்க, இப்படியெல்லாம் செய்கிறதால தான் ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுது, எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுது. ரொம்ப கவனமாக இருங்க. இலங்கை தூதரகத்தில் பதிவு செஞ்சவங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு, குறிப்பாக நீங்கள் வந்து இலங்கை தூதரகத்தில் பதிவு செஞ்சுருப்பீங்க, உங்களுக்கு நம்பர் கிடைச்சிருக்கும். சிலருக்கு வந்து நம்பர் கிடைச்சிருக்காது. நம்பர் கிடைக்காதவங்களுக்கு நீங்கள் ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கால் பண்ணி நம்பரை தருவாங்க. ஒருவேளை நம்பர் கிடைச்சி
நம்பர் கிடைச்சதுக்கு பின்னால் உங்களுடைய பேர் மட்டும் வரலை, உங்களுடைய நம்பர் வந்து பாஸ் பண்ணி போயிட்டுருக்குது. சாதாரணமாக உதாரணத்துக்கு நீங்கள் 100வது நம்பர், ஆனால் 101 வரைக்கும் 102 வரைக்கும் நான் சொல்லிட்டேன், ஆனால் 100வது நம்பரை சொல்லலை. அப்படி விடுபட்டிருந்தா கூட உங்களுக்கு அடுத்த தடவையில் உங்களுடைய பேர் ஆட் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த நாட்களில் புதிதாக யாராவது பதிவு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூதரகத்தில் போய் தாராளமாக இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்ய போகலாம். ஞாயிறு முதல் வியாழன் வரை காலை 8:30 12 மணிக்குள்ள ஒரு பாஸ்போர்ட் காப்பியும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோடையும் போனீங்கன்னா பதிவு செய்வாங்க. ஓகே, இதில் வந்து 2023 சுய விருப்புடன் சொந்த நாட்டுக்கு அனுப்பும் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பதிவு இலக்கம் 2251 2350 வரை. பெயர்களை வாசிக்கிற முதல்ல பாருங்கள். முகமத் ஃபஜாப்தீன், முகமத் ரைசுதீன், சுஜீவா ஷியாமலி கண்ணங்கர், ஷியாமா குமாரி ரத்நாயக, ரத்நாயகே முதியன் சலாகே, தம்மிக பொருவல கெதர, இவா நிதர்ஷா ஜுவன்மடு, சுனிதா மல்காந்தி ஃபெர்னாண்டோ முதுமுதலிகே, நிஃப்தா அப்துல் காதர், சுமித்ரா விதான ஹெனகெதர, சபிகா முகமத் ஷரீஃப் முகமத், அனோசா சுவர்ணமாலி, குணதிலக குணதிலக, பிரகிஸ்கா செவேரி சிறில், சுஜீவ தர்மசிரி ஹோரத்தல் பெடி துரை அலகி, சின்னப்பிள்ளை தம்பிபொடி, சந்திரகலா சுப்பிரமணியம் வீரன், உப்புல் நயன் காஞ்சனா கொதாகி பிதாகி, நாலக சரோஜனி பிரேமரத்ன டிங்கிரி பந்தாகி, ஃபாத்திமா சிஃபானா முகமத் இக்பால், அப்துல் ஹக் முகமத் ஹனீஃபா, ஷுயானி ஹெர்மம் ஜியாவீர வெலகொடகே, சம்சுன் நிஹாரா சம்சுதீன் அப்துல், சுமித்ரா குமாரி நெல்லி கெதர, அனுஷா தமயந்தி ஹேவா பலகட்டுகி, ஹர்ஷானி சமன்குமாரி வத்தே கெதர அப்புஹாமிலாகே, மல்லிகா விஜயசுந்தர விஜயசுந்தர பிராமணராலாகே, சமன்குமாரி சமரகோன் சமரகோன் முதியன்சலாகே, நில்கி அசோக குனியான் கொடகே, அப்துல் கரீம் முகமது சாலி, தேவயானி முருகையா, மிம்காயில் உம்மா இஸ்மாயில், சந்தமாலி ரேணுகா பிரேமச்சந்திர குருபா பைலகே, ரஷிகா துஷாரி கஹந்தவல, ஸ்ரீயானி மல்காந்தி தல பண்டாரலாகே, குணவதி தசநாயக ஹேரத் முதியன்சலாகே, கிருஷாந்தி பிரியதர்ஷிகா பெரேரா மகமரக்கலாலாகே, சசிகலா நதிராணி பெரேரா மிஹிந்து குலசூரிய, ஃபாத்திமா ஃபர்சானா அபு ஹனீஃபா மாலனி ஷேகோ ஆராய்ச்சிகே, குமுதுனி ரத்நாயக ரத்நாயக முதியன்சலாகே, ஹிருஷி சதுரிகா பிரபாவி ஹெட்டி ஆராய்ச்சிகே, முகமத் ரிஸ்வான் அல்லா பிச்சை, சபானா முகமத் மீரா சாஹிபு, சாந்திகுமாரி பாலகிருஷ்ணன் கோவிந்தகுமாரி, ஃபிர்தௌசியா மொஹிதீன் பாவா அபு சாலி, முகமத் ரிஸ்வான் அபூபக்கர் முகமத் யூசுஃப், பத்மினி தர்மலிங்கம் தங்கையா, கீதா ரொஷானி ஹெட்டி ஹேவாகி, ஃபாத்திமா ஃபைரோசா அலி அக்பர், நயனா பிரியங்கனி மரந்துலகே, நில்மினி சாந்தி அலுத்கமராலலகே, நயோதா குஷலானி அனுருமன ரெதிலகே, ஞானசுந்தரி வேலாயுதன், ராங்கி சதுராங்கனி சோதலையம்மா ராமையா, நிஷாதி ரூபிகா குருகம, ரமணி ஜெயா கருப்ரியா, சுனித்ரா ரூபசிங்க, இரோஷா பிரியங்கனி இலிபெருமகே, சஃபினாஸ் முகமத் பிஸ்தாம், தயனா கமன் மெனிகே, மதுஷிகா செவ்வந்தி உதயகுமார், நிலுகா தர்ஷானி இதரிசிங்க, பத்மினி வீரசிங்கம், தக்ஷிலா லக்மாலி உடகெதர, ஜெயலதா எல்லபிட்டகெதர, ஸ்ரீயானி கலுவதேவ ஜெயதின், கசீமா ஜயானுதீன், தங்கமலர் நல்லதம்பி, ஃபாய் செய்யிது அஹமத், செல்தோங்கி ரேணுகா மதுவந்தி, குசும் சந்திரகாந்தி இஸ்ஸல்லாகி, நஜீமா தௌஃபீர்,
லாஃபீர் சாம்சுதீன், கீதிகா சந்தமாலி, இந்திகா பிரசாதினி, சானக குமாரசிங், பிரில் இரானி பெரேரா, லதா காந்திமெனிக், மல்லிகா குமுதுனி அதபாத்து, முதிதா மதுசானி ரன்வல, ரூபிகா தர்ஷனி கலப்பத்திகி, தயாகாந்தி எலிபிச்சி, நிரஞ்சலா தமயந்தி, சித்தி ரஹீனா, நிலந்தி ரணேபுர ஹேவாகி, கோகிலா தேவி அந்திமூலம், சந்தானம் விஜயராணி, மசாஹிரா முகம்மது சலான். பெயர் குறிப்பிடப்பட்ட சகோதர சகோதரிகள், நீங்கள் உங்களுடைய ஃபிங்கரை வச்சிட்டீங்க, டிக்கெட்டுக்கும் பணம் கட்டுட்டீங்க, இனி போகிறதுக்கு மட்டும்தான் ரெடியாக இருக்கிறீங்க. அப்படின்ற பட்சத்தில் யாருமே தூதரகத்துக்கு போகாதீங்க, பேர் வந்திருந்தாலும். இப்போ நான் குறிப்பிட்ட பெயர்களில் நீங்கள் யாராவது ஃபிங்கர் வச்சு முடிச்சிட்டிங்க, ஃபிங்கர் வச்சிட்டிங்க, நான் டிக்கெட் இன்னும் போடலை, ஆனால் இல்லை ஃபிங்கர் வச்சிட்டிங்க, டிக்கெட்டும் போட்டுட்டீங்க, இப்படியாக இருக்கிறவங்க யாருமே போகாதீங்க. இதை நான் நேற்று அவங்களுக்கு கால் பண்ணியே கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டேன். என்ன காரணம்னா, போன வாட்டி நிறைய பேர் இந்த ஃபிங்கர் வச்சவங்க, ஃபிங்கர் வச்சு டிக்கெட்டுக்கு பணம் கட்டினவங்கெல்லாம் போயிட்டு திரும்பி அனுப்பியிருக்கிறாங்க, இல்லை நீங்கள் வர தேவையில்லை, உங்களுக்கு நாங்கள் அப்புறமா கூப்பிட்றோம்னு. நிறைய பேர் தூரத்துலேருந்து வருவீங்க, டெக்ஸி பிடிச்சி வந்து கடைசியில் வீண் விரைமா திரும்பி போகணும். அதால் தயவு செஞ்சு ஃபிங்கர் வச்சவங்களோ, ஃபிங்கர் வச்சு டிக்கெட்டுக்கு பணம் கட்டினவங்களோ போகாதீங்க. இது எதுவுமே செய்யாமல் பதிவு மட்டும் செஞ்சவங்க தாராளமாக போங்க. போகும்போது ஒரு பாஸ்போர்ட் காப்பி ஒன்றும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்றும் எடுத்துகிட்டு போங்க. இது இல்லாத பட்சத்தில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கொண்டுட்டு போங்க. உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஐடென்டி கார்டு நம்பர் சரி, அப்படி இல்லையா இங்கே பழைய உங்களுடைய பத்தாக்காவுடைய காப்பி இருந்தாலோ நம்பர் இருந்தாலோ அதே சரி எடுத்துட்டாவது நிச்சயமாக தூதரகத்துக்கு போங்க. போனதுக்கு பின்னாடி அங்கே உள்ள மற்ற வேலைகளை அவங்க செயல்படுத்தி தருவாங்க. புதிதாக பதிவு செய்யணுமா, தாராளமாக போங்க. பதிவு செஞ்சவங்க தயவு செஞ்சு தூதரகத்துக்கு போங்க. பதிவு செய்ய விருப்பமானவங்களும் போய் பதிவு செய்யுங்க. இல்லை எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் இப்போதை போகிற ஐடியா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இருந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு சந்திக்கலாம்.